அவங்க உச்சநீதிமன்றத்தில் போய் எஸ்எல்பி ஃபைல் பண்ணுறோம். ரெட்ட இலையை வந்து அவங்களுக்கு, அதாவது உங்கள் தொலைக்காட்சியில் சொல்கிற மாதிரி ரெட்ட இலையை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல, தேர்தல் ஆணையத்துடைய ஆணை தவறு. அதை வந்து திரும்ப அதில் நாங்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலைன்னு சொல்லி தான் போட்டோம். திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணுறோம். தேர்தல் ஆர்கே நகரில் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க சொன்னதெல்லாம் ஆர்கே நகர் தேர்தலப்போ அவங்களுக்கு போட்டு காமிங்க, யார் தேர்ற மாதிரி வருவாங்கங்கிறது தேர்தல் முடிவு தெரியும். எல்லாம் அவங்க பேசுறது நீங்கள் அமைச்சர்கள் எங்கள்கிட்ட பேசுவீங்க, அவங்கள கேட்க மாட்டீங்க. ஆர்கே நகருக்கு முன்னாடி இப்படி தானே பேசுனீங்க, ஆர்கே நகரில் ஏன் நீங்கள் காயலாங்கடைக்கு போனீங்கன்னு கேட்க, நீங்கள் கேட்குறதா தான் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். பொறுமையாக இருங்க, பாராளுமன்ற தேர்தல் முடிவு வரும்ல, அது இன்றைக்கி விடை கிடைக்கும். நான் மதுரைக்கு வருவேன், அப்போ தெரியும். சார் இல்லை சார், நம்ம யார் யாரோட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரோம், ஏன்னா அவங்க சைடு என்னன்னா நாங்கள் மெதா கூட்டணின்னு சொல்லுவோம். ஆமாம், அதான் மக்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வார்த்தையில் சொல்லுறா மானங்கட்ட கூட்டணியை அமைச்சிருக்காங்க. இன்னொரு குச்சி தான் தெரியும் உங்களுக்கு, திமுக பலமான கூட்டணி, பயில்வான கூட்டணி. அவங்கெல்லாம் தேர்தலை பாருங்கள், மக்கள் எங்களோட இருக்கிறப்ப, எங்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் 95% பேர் எங்களோட இருக்கிறப்ப நாங்கள் யார்கிட்ட போய் கூட்டணி வைக்கிறோம்? மக்கள் எங்கள் கூட இருக்காங்க. அதனால் மக்கள் அவங்கள்ட்ட இல்லாததுனால தான் எல்லாம் கூட்டணி தேடி மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, அங்கெல்லாம் மிதிச்சிட்டு இருக்காங்க. அது இதே தெய்வம் அம்மா அவர்களை பற்றிய அவர் மரணத்துக்கு அப்புறம் அவருக்கு நினைவில்லம் கட்டக்கூடாதுன்னு சொன்ன கட்சியோடையும், அவரை சட்டமன்றத்தில் வந்து அவருக்கு படம் வைக்கக்கூடாதுன்னு சொன்ன கட்சியோடையும், தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற தேசிய கட்சியோடையும் அதிமுக கூட்டணி வச்சுருக்குன்னா இன்றைக்கி யார் வயிற்றில் புளி கரைக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியும்.